வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இந்த உலகத்தினுடைய எவ்வளவோ விஞ்ஞானிகள், எவ்வளவோ சயின்டிஸ்ட், எவ்வளவோ மேதைகள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில மனிதர்களால் மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு எதிர்காலத்தில் எவ்வளோ தூரத்துக்கு இந்த உலகம் எப்படி மாறும், எப்படியான வித்தியாசமான பரிணாமங்கள் அடையும், அதே சமயத்தில் இந்த மனிதர்களுக்கு என்ன வந்து பயனுள்ள விஷயங்கள் தேவைப்படுற பல கண்டுபிடிப்புகளை ஒரு சில மனிதர்கள் மாத்திரம்தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த மாதிரியான மனிதர்களில் முக்கியமான ஒரு மனிதராக, முக்கியமான ஒரு மேதையாக, அறிவியல் மேதையாக ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படின்றவங்க வந்து திகழப்படுறாங்க. இது எங்களுக்கு முதல் வாழ்ந்த பல ஜெனரேஷனுக்கு முதல் இருந்த மனிதர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இப்போ இந்த 2018 ஆண்டு மார்ச் மாதம் இறந்து போன ஒரு நபர், அவரினுடைய வாழ்க்கையை தான் இன்றைய தினம் கதைக்க போகிறோம். 1942 ஆண்டு ஜனவரி 8 தொகுதி தான் இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படின்ற நபர் பிறந்திருக்கிறார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத முதலாவது பார்ப்போம். அதன் பிற்பாடு அவரினுடைய தொடக்க வாழ்க்கையிலிருந்து பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் அப்படின்றது நம்மளால் கணிக்கவே முடியாத எவ்வளவோ உலகங்கள் இருக்குது, எவ்வளவோ பிளானட் இருக்குது. அப்படி இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சம், இந்த எர்த், இந்த நாங்க வாழ்ற இந்த பூமியும் ஒரு சின்ன பிளானட். இந்த பிளானட்ல ஒரு குறிப்பிட்ட குரங்கு கூட்டத்தை வகையை சேர்ந்த குரங்கு கூட்டம் தான் இந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்றேன். சோ எங்களினுடைய மூளை, எங்களினுடைய பிரெயின் வந்து இந்த இவ்வளவோ பிரபஞ்சங்கள் வந்து இவ்வளவோ இருந்தாலும் சின்ன ஒரு பிளானட்ல வாழ்ற ஒரு மனிதர்களாக, குரங்கு கூட்டத்தில இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்த நாங்களாக இருந்தாலும், எங்களால் இந்த பிரபஞ்சத்தையே அறிந்து கொள்ளக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தையே புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல், அந்த பிரெயின் அப்படின்றது எங்கள்கிட்ட வந்து இருக்குது, எங்களிடம் இருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னு சந்தர்ப்பங்கள் நூற்றுக்கு நூறு வீதமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அவரினுடைய தொடக்க வாழ்க்கையிலேருந்து பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொன்னது போல் 1942 ஆண்டு ஜனவரி 8 தேதி தான் ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படின்றவர் பிறந்திருக்கிறார். அவரினுடைய தொடக்க வாழ்க்கையில் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா, சின்ன வயதில் எல்லாரும் என்ன செய்வாங்க, பாடசாலைகளுக்கு வந்து ஸ்கூல்ஸ் படிக்க போவாங்க. ஸோ அவரும் வந்து பாடசாலைகளில் சின்ன வயதில் வந்து அழகாக படிக்கிறார். அவங்களோட வீட்டில் பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா, டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட வீட்டினுடைய விருப்பம் ஸ்டீபன் ஹாக்கிங்க்கு. ஸ்டீபன் ஹாக்கிங் சின்னலே என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் நீங்கள் சொல்கிற விருப்பத்தின் அடிப்படையில் நான் செய்யணும், இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு தேவையும் இல்லாமல் அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றால் போல் வாழாமல் சும்மா ஒரு சின்ன காரணங்களுக்கு வந்து இப்படி டாக்டர் ஆகிறது, இந்த மாதிரி ஆகிறது, இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, இதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு வந்து தொடக்கத்திலே சொல்லிடுறேன். ஸோ நான் டாக்டர் ஆகிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விருப்பப்படாதீங்க அப்படின்னு அவங்களோட பேரன் அம்மா பாட்டியை வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் சின்ன வயதிலேயே சொல்லிடுறேன். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா, சின்ன வயதில் தொடக்கம் பாடசாலைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், முக்கியமான மனிதர்களாம் இவரை கிண்டல் செய்கிறது, கேலி செய்கிறது, நிறைய நக்கல் பண்ணுறது, நையாடி பண்ணுறது, இந்த மாதிரியான பல அவமானங்களை சின்ன வயதிலேயே சந்தித்ததாக சொல்கிறேன். ஸோ இது அதிகமான மனிதர்களுக்கு நடக்கும், ஸ்டீபன் ஹாக்கிங்க்கு கொஞ்சம் கூடுதலாக நடந்திருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அவர் வந்து பாடசாலைகளில் வந்து படித்தாலும் இந்த மாதிரிலாம் இருக்கக்குள்ள இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். எங்களுக்கு அதாவது இப்போ எனக்கு அறிவியல் ரீதியான, அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் எனக்கு விருப்பமாக இருக்குது. ஸோ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நான் படிப்பேன். ஆனால் இந்த பாடசாலைகளில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கல்வி முறைகள் அப்படின்ற, இந்த உலகளாவிய ரீதியில் படிக்கிற கல்வி முறையை பிழை அப்படின்னு சொல்கிறேன். ஏன், என்ன காரணம் என பார்த்தால், அவருக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கணிதத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு வேறு ஏதோ ஒரு அறிவியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைனா ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேறு எதுலேயோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பாடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். உங்களுக்கு தேவைப்படாத, வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லாத பாடங்களை எல்லாம் நீங்கள் படிப்பீங்க. நாங்கள்னா இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், பாடசாலையில் நாங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் அது எந்த ஒரு இதுலேயும் பயன்பட்டே இருக்காது. ஏன் அந்த பாடத்தை நாங்கள் படித்தோம் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. அப்படி நிறைய சப்ஜெக்ட், நிறைய சிலபஸ், நிறைய படிப்பு கல்வி சார்ந்ததில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே போல் தான் அவர் சொல்கிறது என்னென்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் படிக்கணுமே தவிர, தேவைப்படாத, இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு சில பாடங்களை படிக்கிறதுனால வந்து பயன் இல்லை அப்படின்ற, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இல்லைனா வேறு ஏதாவது பிஸ்னஸ் மேன் ஆகலாம், தொழிலதிபர் ஆகலாம், இல்லைனா மேக்ஸம் ஒரு டீச்சர் ஆகலாம், இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அப்போ நீங்கள் அதிகமான சந்தர்ப்பங்களை தர்றவங்களே தவிர, எல்லா சந்தர்ப்பங்களையும் ஒரு மனிதர் வந்து ஈடுபடக்குள்ள அவருக்கு சில நேரத்தில் எல்லா சந்தர்ப்பமே இல்லாமல் கூட போகலாம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரால் ஃபோக்கஸில் இருக்க முடியாது. ஸோ என்ன தேவையோ அதை மாத்திரம் கொடுங்க அப்படின்றத வந்து அவர் தொடக்கத்திலேயே ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறார். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அவரனுடைய வாழ்க்கை முறை போகக்குள்ள அவர் அறிவியல் சார்ந்த விஷயங்களை தான் அதிகமாக படிக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அப்படி இருக்கக்குள்ள அவர் வந்து பிளாக் போர்டில் வந்து, பிளாக் போர்டில் அவர் வந்து ஏதாவது எழுதும் பொழுது, இல்லைனா வந்து நடக்கும் பொழுது, விளையாடும் பொழுது, ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் விருப்பமான நபர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மார்களோட கூடுதலாக வந்து அங்கேயும் தெரியக்கூடிய நபர்னு சொல்கிறாங்க. இப்படி நடக்கக்குள்ள, ஸ்போர்ட்ஸ் பண்ணக்குள்ளெல்லாம்
அவரனுடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆயிரும்னு சொல்லப்படுறாங்க. கைகள் வந்து சில நேரத்தில் வந்து ரைட் பண்ணக்குள்ள எழுதக்குள்ள வந்து ஸ்லிப் ஆயிரும். ஸோ இது ஏன் என்ன நடக்குது அப்படின்னா மற்ற மாணவர்கள் மற்ற இவரனுடைய நண்பர்கள் கவனிக்கிறாங்க, நோட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீவன் ஹாக்கி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து அதெல்லாம் வந்து கணக்கெடுக்கிறீர்கள். ஆனாலும் இந்த மாதிரிக்கு வந்து அடிக்கடி வந்து அவருக்கு நடக்குது, அதாவது எழுதும் பொழுது கை அடிக்கடி ஸ்லிப் ஆகுறது, இல்லைனா கால் வந்து ஸ்லிப் ஆகுறது, திடீரென தடக்கப்பட்டு கீழே விழுறது, எந்த ஒரு பொருள்களும் இல்லாமல் தானாக கீழே தடக்கப்பட்டு விழுறது, இப்படி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அதிகமான நபர்கள் நோட் பண்றாங்க, இவருக்கு சொல்றாங்க. இருந்தாலும் அதில் அவர் வந்து மிகப்பெரிய கவனம் செலுத்தல. இப்படி அவரினுடைய வாழ்க்கை போக்குள்ள ஒரு பெண்ணை காதலிக்கிறாக, காதலித்து வந்து அழகான முறையில் அன்பான ஒரு வாழ்க்கையை அவர் தொடங்குகிறார். இப்படி வாழ்க்கைகள் வந்து அவருக்கு போகும் பொழுது திருமணம் அப்படின்றது அவருக்கு நடக்கையில் காதலிச்சு கொண்டு தான் இருக்கிறார். ஸோ அவரினுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதராகவும் முக்கியமான வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற, வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு அன்பு செலுத்துற நபராக இந்த காதலிக்கிற பெண் அப்படின்றவர் தொடக்கத்தில் அவர் நினைக்கலனாலும் இறுதி காலங்களில் வந்து கட்டாயம் நினைத்திருப்பார். அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இந்த காதலிக்கிற பெண் அப்படின்றவங்க இருந்தாங்க. சோ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காதலிக்கிற பெண் சொல்றாங்க, நீ ஹாஸ்பிடல்ல போய் வைத்தியசாலையில பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது, ஒரு தடவை செக் பண்ணிக்கொள்ளன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வைத்தியசாலையில் என்ன செய்கிறேன்னா இந்த ஸ்டீவன் ஹாக்கிங் போய் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்பொழுது தான் தெரிய வருது இவருக்கு மிகப்பெரிய ஒரு நோய் இருக்குது. என்ன நோய்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேற்பட்ட வயதான நபர்களுக்கு தான் இந்த நோய் வரும். இந்த நோயினுடைய விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து நாங்கள் இப்போ என்னுடைய இந்த கையை எடுக்கிறேன், இந்த கை இந்த நான் கதைக்கிறேன் இப்படிலாம் செய்கிறேன்னா என்னுடைய மூளை வந்து நான் இதெல்லாம் கட்டுப்படுத்து தானே, இந்த மூளை சொல்கிறது வந்து இந்த கை செய்யுது, கதைக்கணும் அப்படின்றத வந்து மூளை சொல்கிறதுனால வாய் சொல்லுது. இது சம்மந்தப்பட்ட வீடியோவை நாங்கள் தனியாகவும் ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் இந்த மூளை சொல்றதுக்கு எல்லாத்தையுமே வந்து உடல் கட்டுப்படணும், அப்படி இருக்கிறோம்னா தான் நாங்கள் சீராக இருக்கிறோம், எங்களால் எல்லாத்தையுமே சரியாக செய்ய முடியும். ஸோ அவரினுடைய மூளை என்ன செய்யும்னா அவரினுடைய கைகள் கால்கள் உடலினுடைய எந்த ஒரு தசை பகுதி உடலினுடைய எந்த பகுதிகளும் பார்த்தீங்கன்னா மூளை சொல்றத கேட்காது. அப்படி கேட்கலைன்னா கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, வாயால் கதைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இப்படி அந்த நோய் வளர்ச்சி அடைந்து என்ன செய்யும்னா எந்த ஒரு பேச்சு மூச்செல்லாம் இல்லாமல் மூச்சு கூட எடுக்கிறதுக்கு அந்த மூளை வந்து சொல்றத கேட்காமல் மூச்சு எடுக்க முடியாமல் அப்படியே இறந்து போயிடுவாங்க. ஸோ இது 50 வயதுக்கு மேற்பட்ட வயதானவங்களுக்கு தான் வாரது, ஒரு 2-3 வருடங்கள்ல இந்த நோய் இருந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த நோய் இருக்கு அப்படின்றத டாக்டர்ஸ் மார்க் ஸ்டீபன் ஹாக்கிங்க்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன செய்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி மேக்ஸிமம் மிஞ்சி போனீங்கன்னா இன்னும் ஒரு 1 வருஷம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன செய்கிறாங்கன்னா வந்து இப்படியான சூழ்நிலையில் அவங்க காதலிக்கிற அந்த பெண்ணு வந்து திருமணம் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த காதலிக்கிற பெண்ணிட்ட வந்து இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. ஸ்டீபன் ஹாக்கிங்கிடம் அந்த காதலிக்கிற பெண் என்ன சொல்கிறாங்கன்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் உன்னை திருமணம் செய்கிறேன், நான் உன்னையே தான் அன்பு செய்கிறேன், தவிர உன்னுடைய நோயையோ உன்னுடைய வேறு ஏதாவது வந்து விஷயத்தை நான் அன்பு செய்யலை, நான் உன்னையே தான் அன்பு செய்கிறேன்னு திருமணமும் பண்ணிக்கொள்கிறாங்க. ஸோ என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு குழந்தைகளும் பெற்றெடுக்கிறாங்க, வாழ்க்கையில் வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் வந்து ஸ்டெப் ஸ்டெப் வந்து குயிக்காக வந்து ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டீவன் ஹாக்கிங் அப்படின்றவர் வந்து வாழ்க்கையை வாழ தொடங்குறேன். ஸோ இப்படி இருக்கக்குள்ள அவருக்கு வந்து மிக கவலையாக இருந்ததுக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதர்கிட்டருந்து கிடைத்ததாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அவர் வைத்தியசாலையில் இருக்கக்குள்ள இப்படி ஒரு நோய் ஒன்று இருக்குது அப்படின்னா அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார் ஸ்டீவன் ஹாக்கிங். அந்த சமயத்தில் அவருக்கு இன்னொரு பெட்டில் இருந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் நபர். ஸோ அவர் என்ன செய்வார்னா ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினோன்னு அவரனுடைய உடல் கைகள் இதெல்லாம் பார்ப்பேறாம் அங்கே வேலை செய்கிற டாக்டர்ஸ் மாறாக இருந்தாலும் அவர் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்களாம், எவ்ரிடே எந்த நாளும் பார்ப்பாங்களாம். ஏன் என்ன காரணம்னா ஒவ்வொரு இந்த நாள்லேருந்து அடுத்த நாள் தூங்கி எழும்பும் பொழுது உயிரோடு இருப்பமா இல்லையா அப்படின்றதே அவருக்கே தெரியாதாம். ஸோ ஸ்டீவன் ஹாக்கிங் என்ன செய்யறனா இப்படியான ஒரு சூழ்நிலை இப்படியான ஒரு வாழ்க்கையை இன்னொரு மனிதர் வாழும் பொழுது எனக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவோ மேம்பட்ட வாழ்க்கை தானே, எனக்கு எவ்வளவோ 4-5 வருஷம் இருக்குதானே அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ அதன் பிற்பாடு என்ன செய்கிறேன்னா அறிவியல் ரீதியான நிறைய விஷயங்களை படிக்க தொடங்குறேன், எப்படி படித்து நிறைய தியரிஸுகளை உருவாக்குறேன், நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறேர், நிறைய விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் அழியக்கூடிய ஒரு உலகம் தான். ஏன்னா இந்த இயற்கை அப்படின்றத வந்து யாருமே வந்து சரியான விதத்தில் ப்ரிஃபராக ஃபாலோ பண்ணுறதில்ல. எந்த ஒரு நாடாக இருக்கலாம், நாடுக்கு நாடுக்கு போர் நடக்குது, யுத்தங்கள் நடக்குது, இயற்கை அழிக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி பல சம்பவங்கள் நடக்கிறதுனால நாங்கள் இன்னொரு கிரகத்துக்கு போகிறது அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம், போகவும் முடியும். இன்னொரு கிரகத்தில் வந்து எங்களை விட அட்வான்ஸ்டான பீப்புள்ஸ் மக்கள் சமுதாயம் வாழ்றதுக்கான அதிகமான சந்தர்ப்பங்கள் 100க்கு 100 விதம் இருக்குது இப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படியான விஷயங்கள் தேரியெல்லாம் சொல்லக்குள்ள இவரை வந்து நிறைய பேர் கண்காணிக்க தொடங்குறாங்க. உலகளாவிய ரீதியில் வந்து இவரனுடைய கண்டுபிடிப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அந்தளவுக்கு இவர் கடைசியில் இறுதியாக இவரால் ஒரு சிறு வார்த்தைகளை மாத்திரம்தான் கதைக்க முடியும், கை கால்கள் இதெல்லாம் அசைக்க முடியாது. இப்படி சூழ்நிலையில் தான் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறேன். ஆனாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
எல்லாம் இப்போ வாயால் கூட எதுவுமே அசைக்க முடியாது, வார்த்தை கூட கதைக்க முடியாது. அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அந்த சூழ்நிலையில் என்ன செய்யறேன்னா, இவருக்கு ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சி ஒரு டெப் மாதிரி, இப்போ நாங்கள் பாவிக்கிற அந்த போன் மாதிரி ஒரு டெப் மாதிரி ஒன்றுக்கு கொடுக்குறாங்க. அந்த டெப்பில் என்ன செய்யும் அப்படியா இருந்துச்சுன்னா, இவங்க வந்து இப்படி இந்த கண் பகுதிகளுக்கு கீழே வந்து அசைச்சாங்கன்னா ஒரு வேர்ட்ஸுகள் வந்து அந்த வேர்ட்ஸுகள் வரும். அந்த வேர்ட்ஸுகள் என்ன இவருக்கு தேவையோ அதை வந்து இவர் கண் இவர் வந்து இதை மாத்திரம் அசைச்சர் அப்படியா இருந்துச்சுன்னா போதும், அது வந்து ஓகே ஆகி இப்படி வந்து ஒரு ஆடியோவாக ஒரு குரல் மூலமாக வெளியே வரும். ஸோ இது இப்படி இந்த மாதிரிக்கு வந்து இவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதுவும் அவருக்கு செய்ய முடியாமல் போகுது. அதன் அடிப்படையில் இவர் மூளையில் என்னத்தை சிந்திக்கிறார், கண் என்னத்தை யோசிக்குது அப்படின்ற விஷயத்தையும் வைத்து இவரனுடைய சிந்தனைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய இன்னொரு டேப் மாதிரிக்கு இன்னொரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு இவருக்கு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து 100% வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மனிதர்களுக்கு தேவைப்படுறது. எலான் மஸ்கா இருக்கலாம், இப்போ வாழ்ற உலகத்தினுடைய நம்பர் ஒன் பணக்காரர் எலான் மஸ்கா இருக்கலாம், இன்னும் வந்து கண்டுபிடிப்பு சயின்டிஸ்டாக இருக்கலாம், இன்னும் நிறைய நிறைய விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கே வந்து மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாகவும் மிகப்பெரிய ஒரு ஒரு உதவியாளர் போல வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக மேதையாக நிறைய விஷயங்களை சொல்கிறேன். ஸோ அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாங்கள் இந்த உலகத்தில் வந்து நிறைய நிறைய அறிவியல் ரீதியான நிறைய விஷயங்களை சொல்கிறேன். இந்த உலகத்தில் பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு பிரபஞ்சம் அப்படின்ற இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது எவ்வளவோ பிரபஞ்சம் இருக்குது, அதில் ஒரு சின்ன ஒரு பிளானட் தான், சின்ன ஒரு உலகம் தான் இந்த பூமி அப்படின்றது. இந்த பூமியில் இருக்கிற குரங்கு இனத்த சமுதாயத்தை சேர்ந்த நாங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்படி வாழ்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்காலத்தில் இந்த உலகம் வந்து அழியிறதுக்கு சந்தர்ப்பங்கள் 100% இருக்கிறதாக சொல்லப்படுது. அதே சமயத்தில் வேற்று கிரகவாசிகள் அப்படின்னு ஏதாவது ஒரு சமுதாயம், ஏதாவது எங்களை விட அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க வந்து வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவங்க இந்த உலகத்துக்கு வந்தாங்க எங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கலாம், நாங்கள் அதற்கு முதல் கண்டுபிடிச்சோம்னா ஏதாவது சந்தர்ப்பங்கள் நம்ம வந்து பிழைக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அதே சமயத்தில் இந்த உலகம் பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா, மூணாவது யுத்தம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா, இதில் வந்து யாருமே உயிர் வாழ்றதுக்கு சந்தர்ப்பமே இருக்காது. அதற்கு முதல் வேறு உலகங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருடங்களில் மனிதன் அப்படின்றவர் வேற்று கிரகவாசிகள் அப்படின்றவரை கட்டாயம் மீட் பண்ணுவான், மனிதனும் இன்னொரு கிரகத்தில் போய் வாழ தொடங்கிடுவான் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்படி உலகத்துக்கே வந்து பல கண்டுபிடிப்புகள் பல தியரிஸுகளை சொன்ன மனிதர் பார்த்திங்கன்னா எழுந்து கூட நடக்க முடியாது. ஒரு நாற்காலியில் அப்படியே இன்னொரு உதவியை, காலையில் எழுமணத்திலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் இன்னொருவரையினுடைய உதவியை மாத்திரமே வந்து எதிர்பார்த்து உதவியோடைய வாழக்கூடிய, கண் அசைக்க முடியாது, காது அசைக்க முடியாது, கை அசைக்க முடியாது, வார்த்தை பேச முடியாது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் உலகத்திலேயே முக்கியமான விஞ்ஞானிகள், முக்கியமான மேதைகள், முக்கியமான கண்டுபிடிப்பாளர்களில் மிகவும் முக்கியமான ஒரு மனிதராக ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படின்றவர் சொல்லப்படுறார். ஸோ ஸ்டீபன் ஹாக்கிங்கினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சோட்டாக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவரை பற்றி நம்ம கதைக்கணும்னா இன்னொரு வீடியோவில் விரிவாகவும் இவர் என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறார், என்ன தியரி சொல்லியிருக்கிறார், இன்னும் என்ன நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்றலாம் விளக்கமாக இன்னொரு வீடியோவில் நம்ம கதைப்போம். இவர் பற்றின தகவல்கள் உங்களுக்கு இன்னும் தேவை, சந்தேகங்கள் இருக்குது, கேள்விகள் இருக்குது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் எல்லாத்தையும் கருத்துக்கள் உங்களின் கருத்துக்களை கமெண்ட் சைட்ல சொல்லலாம். ஆனாலும் இவர் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறார், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, ஒரு முட்டாள்களுக்கு பார்த்தீங்கன்னா, முட்டாள்களுக்கு அறிவாளிகள் எப்படி தெரிவாங்க அப்படின்னா வந்து ஒரு பைத்தியக்காரர்கள் மாதிரி தான், மென்டல் மாதிரி தெரிவாங்களாம். ஸோ அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது முன்னேறதுக்கு முயற்சி செய்கிறீங்க, வெற்றி அடைகிறீங்கன்னா விமர்சனங்கள் உங்களுக்கு, இல்லைனா உங்களோட இருக்கிற நண்பர்கள் யாராவது எந்த நபர்களும் கேலி கிண்டல் செய்தால் கூட அவர்களுக்கு நீங்கள் அப்படி தான் தெருவீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ அப்படியான விஷயங்களும் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு அறிவியலாக கண்டுபிடிப்புகளாக உலகத்துக்கே சொன்ன ஒரு முக்கியமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். இது போல இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.